அணிந்தபோது மரண அமைதி காத்து ஆட்சி நடத்தியது அதிமுக. மு க ஸ்டாலின் பகிரங்க குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் நேற்று நீட் தேர்வு பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய வினாவிற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசியதாவது, எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய இவர் முதல்வராக இருந்தபோதுதான் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் முதன் முதலில் நடத்தப்பட்டது. நீட் தேர்விற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று இதே சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா நிராகரிக்கப்பட்டதும் எதிர்க்கட்சித் தலைவரான இவர் முதல்வராக இருந்தபோதுதான் நீட் தேர்வு அச்சத்தில் அனிதா உள்பட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது உங்கள் ஆட்சியில்தான். குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட நீட் மசோதாவை இந்த அவைக்கு சொல்லாமல் மறைத்ததும் அதிமுக ஆட்சிதான். இப்போது உயிரிழந்த மாணவர் தனுஷ் இருமுறை நீட் தேர்வில் தோல்வியடைந்ததும் நீங்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோதுதான் சிஏஏ மற்றும் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டும் என்ற நிலை வந்தபோது பாஜக கூறிய போது நீட் தேர்விற்கு விலக்கு தர வேண்டும் என்று அதிமுக நிபந்தனை விதித்தவர்களாம். அதை செய்திருந்தால் நீட் தேர்விற்கு ஓரளவிற்கு விலக்கு கிடைத்திருக்கும். ஆனால் நீட் தேர்வால் மாணவ செல்வங்கள் மடிந்த போது மரண அமைதி காத்து ஆட்சி நடத்தியதுதான் அதிமுக. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சட்ட மசோதாவை இன்று நான் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்து 12 வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் மாணவர்களை சேர்க்க இந்த அரசு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டிற்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.